கர்நாடகத்தில் செய்ததைப் போல தெலங்கானா உள்ளிட்ட இதர மாநிலங்களிலும் பாஜகவை காங்கிரஸ் அடியோடு ஒழிக்கும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ளார். காங்கிரஸ் மட்டுமன்றி இந்திய மக்களும் சேர்ந்து வெறுப்பு அரசியல் சித்தாந்தத்தை தோற்கடிப்பார்கள் என்று நியூயார்க்கில் நடைபெற்ற இந்திய அயல்நாட்டு காங்கிரஸ் கூட்டத்தில் பலத்த கரவொலிகளுக்கிடையே ராகுல் கூறினார். அமெரிக்காவில் 6 நாள் சுற்றுப்பயணம் செய்யும் அவர் வாஷிங்டன் மற்றும் சான் பிரான்சிஸ்கோவை தொடர்ந்து நியூயார்க்கிற்கு வந்தார். ஞாயிற்றுக்கிழமை மேன்ஹட்டன் ஜாவிட் சென்டரில் நடக்கும் இந்திய சமூகத்தினர் கூட்டத்தில் ராகுல்காந்தி பேசுகிறார். ஒடிஷாவின் பாலசோரில் நடந்த பயங்கர ரயில் விபத்து நடந்து 24 மணி நேரத்திற்கு மேலாகிவிட்ட நிலையில் யார் பொறுப்பேற்பது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், நிபுணர்கள், நாடாளுமன்ற குழு, சிஏஜி அறிக்கையின் எச்சரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகளை புறக்கணித்ததற்கு யார் பொறுப்பு என்றும், ரயில்வேயில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கும் முக்கியமான பகுதிகளில் நிதி பற்றாக்குறைக்கும் யார் பொறுப்பேற்பது என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் விபத்து நடந்தபோது பதவி விலகிய லால் பகதூர் சாஸ்திரி, நிதிஷ்குமார், மாதவராவ் சிந்தியா போன்றோரின் தார்மீக வழியை பின்பற்றி ரயில்வே அமைச்சர் பதவி விலக வேண்டாமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.